ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் லஞ்சுக்கு சட்டனு ஒரு பத்தே நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய நல்லா சூப்பரான நல்ல சுவையான சுரக்காய் கடையல் எப்படி ரெடி பண்ணலாம் சேர்த்து பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக சட்டனு செஞ்சிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சுரக்காய் கடையல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சுரக்காய் எடுத்துருக்கேங்க இதில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து தாராளமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சுரக்காய் எடுத்துருக்கேன் நல்லா பிஞ்சான சுரக்காயாக எடுத்துக்கோங்க இதை லேசாக மேலே இருக்க தோல் வந்து சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பிஞ்சான சுரக்காய் எடுத்துருக்கோன்றனால நடுவில் வந்து வெதை பெருசாக இல்லை எதுவும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ சுரக்காய் கடையில் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து வதங்கினதும் ஒரு நாலு வரமிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது கூட பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன தக்காளியாக எடுத்துருக்கேங்க ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் தக்காளியை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயே இதில் சேர்த்தரலாம் இந்த மாதிரி சுரக்காய் கடையை செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மெலிஸாக இருக்க மாதிரி நல்லா வந்து பிஞ்சாக இருக்க மாதிரி எடுத்து செய்யும் போது அதோடய சுவை வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம விதை சேர்த்துட்டோம் அப்படின்னா கடையும் போது அந்த விதை வந்து மசியவே மசியாதுங்க அப்புறம் அதோடய சுவை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கசப்பு சுவை கொடுத்துரும் அதனால் இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சுரக்காயும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துருக்கோங்க அதனால் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து செய்யும்போது கடையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் அதனால் இது ஒருத்தரம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்டே இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இந்த கடையை செய்யும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த அரைச்சி விட்ட டேஸ்ட் வரும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கிட்ட இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கர் வந்து நம்ம மூடி வச்சிடலாம் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாங்க ஏன்னா சுரக்காயே வந்து நம்மளுக்கு குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ நம்ம குக்கரை மூடி விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் கிட்ட வந்துருச்சுங்க இப்போ ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதும் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் இப்போ காய் வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு நல்லா வந்து வெந்திருக்கு அதே மாதிரி தண்ணியும் ரொம்ப அதிகமான அளவில் இல்லை இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு மத்து வச்சு நம்ம வந்து கடைஞ்சி விட்டுருலாம் அதிகமாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக வந்து மசிச்சிடலாம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா மசிகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து கடைஞ்சி விட்டாச்சு நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா வெந்திருக்குன்றனால ரொம்ப சுலபமாக சட்டுன்னு வந்து நம்ம மசிச்சு விட்டாச்சுங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை தூவி விட்டு கலந்து விட்டுருலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான நல்ல அருமையான சுரக்காய் கடையால் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம லன்ச் செய்யணுன்ற போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்லா அருமையான சுரக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூடாக சாதம் போட்டு அதில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது தாராளமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கோங்க நம்ம ஏற்கனவே சுரக்காயில் ஒரு அரைச்சி விட்ட கிரேவி ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோங்க சப்போஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ